Hello friends, welcome to RF Reality Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா முடிஉதிர்வு பிரச்சனை அதிகமா இருக்கு. அத வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி ஈஸியா சரி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வந்து இயற்கையான முறையில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுடி பார்த்திங்கன்னா நீளமாக அடர்த்தியாக கருமையாக வளர்கிறதுக்கு தான் நான் டிப்ஸை சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலுக்கு லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் ஊற வச்சுக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டே ஊற வச்சுருங்க. இப்போது தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது வெந்தயம் நல்லா ஊறட்டும், மூடி வச்சுருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் டிப்ஸுகள் உங்களால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இப்போ மறுநாள் ஆயிடுச்சு பாருங்கள், வெந்தயம் நல்லா ஊறியிருக்கு. அடுத்தது நான் சிவப்பு செம்பருத்தி எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி இதெல்லாம் எடுக்க வேணாம். இந்த மாதிரி சிவப்பு செம்பருத்தி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த வெந்தயம் பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா தண்ணியை வடிகட்டி விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வெந்தயத்தை சேர்த்துட்டோம். இப்போ இதை ஒரு ரவுண்டு அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ரவுண்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை நம்ம இதிலே சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வெந்தயம் பார்த்திங்கன்னா 2 முறை நம்ம நல்லா அரைச்சிட்டோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா வளவளப்பாக நைஸாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தலையில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஒட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போது அடுத்தது சிவப்பு செம்பருத்தியையும் அதனோடய இலைகளையும் நான் எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் செடியிலேருந்து நான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போது இந்த சிவப்பு செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா முடி வளருவதற்கான எல்லா ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த தண்டு பகுதியை இந்த மாதிரி சுத்தம் செஞ்சுக்கலாம். இந்த செம்பருத்தி பூவை பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் சாப்பிட்டுட்டும் வரலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செம்பருத்தி, செம்பருத்தி இலை, வெந்தயம் இதெல்லாம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி தான் தலைக்கு குளிச்சுட்டு வந்தாங்க. முடி உதிராமல் நல்லா கருமையாக நீளமாக அடர்த்தியாக இருந்தது. இப்போ நாம் யாருமே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக நீளமாக ரொம்ப கருமையாக இருக்கும். இப்போ நம்ம இலைகளில் இருக்கிற இந்த தண்டு பகுதியும் நம்ம சுத்தம் செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நான் 5 செம்பருத்தி பூவை சேர்த்துக்கிறேன். இப்போ அதனுடைய இலைகளையும் நான் 5 சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு பாருங்கள், எவ்வளோ வளவளப்பாக நல்லா உங்களுக்கு ஷாம்பு மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போது அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச வெந்தயத்தையும் இதிலே சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே வெந்தயத்தை ஒரு முறை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ரெண்டையுமே சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டோம். உங்களுக்கு இந்த பதம் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வெந்தயம், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதெல்லாம் நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வாரம் ஒரு முறை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி குளிச்சிட்டு வாங்க. உங்கள் முடி பார்த்தீங்கன்னா கருமையாக நீளமாக அடர்த்தியாக வளரும். இது வந்து உடல் சூடு குறைஞ்சி கண்களும் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். இது வந்து சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இது வந்து மாதம் ஒரு முறை நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளித்தா போதும். இப்போ இந்த பேஸ்ட்டை நல்லா உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் கழித்து நீங்கள் தலைக்கு குளிச்சிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு தேவையில்லை, சீயக்காய் தேவையில்லை, இதுவே போதும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தலைமுடியில் இருக்கிற பெயின், பொடுகு இந்த மாதிரி தொந்தரவும் க்யூர் ஆயிரும். உங்கள் முடி பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ஒரு 3 மாதம் தொடர்ந்து குளிச்சுட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நான் இதே மாதிரி தான் இயற்கையான முறையில் பேஸ்ட் செஞ்சு குளிச்சுட்டு வரேன். என்னுடைய கூந்தல் பாருங்கள் எவ்வளோ நீளமாக அடர்த்தியாக கருமையாக இருக்குது.
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த பானோடைய டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்டு கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.